நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிப்யார்ட் பர்மிட்ல இருந்து எஸ்பா சிபாஸ் மாற முடியுமா, மாறுறதுனா எப்படி மாறுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, கண்டிப்பா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சிங்கப்பூருக்குள்ள போறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ அதனால நம்ம பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிடைச்ச வேலைக்கும் கிடைச்ச பாசலையும் சிங்கப்பூருக்குள்ளார போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவங்களோட டேலண்ட்டுக்கு வேற ஜாப் தேடுறாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஜாப்பும் கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி மாறணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மள்ட்ட கேட்கறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல ஐடியா. அதாவது சிங்கப்பூருக்குள்ளார வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆயிருங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு சிங்கப்பூருக்குள்ளார என்ட்ரி ஆகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. எஸ்பாஸ் இபாஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, கோட்டா பிரச்சனை இருக்குது, அமௌண்ட் ரொம்ப அதிகமாகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உள்ள நல்லபடியா போயிடலாம். அதுக்கப்புறம் அங்க இருந்தே நீங்க வேற ஜாப் மாறுறது அப்படின்றது, நீங்க இங்க இருந்து ட்ரை பண்றத விட அங்க போயிட்டு மாறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அங்க போயிட்டு நீங்க மாறிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்க இருந்து போறீங்க இல்ல, இங்க இருந்து போறப்ப பாத்தீங்க அப்படின்னா சரியான வேலை ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிருப்பீங்க. கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு பாருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க இன்னைக்கு போறீங்க, நாளைக்கே நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றேன், நாளைக்கே நான் வேற வேலை மாறுறேன் அப்படின்ற மாதிரி தேடாதீங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் மினிமம் 1 or 2 months ஆகுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகாமல் அந்த வேலையில் இருக்கணும். ஓகேங்களா, எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த வேலையில் இருக்கணும். இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை தேட ஆரம்பிக்கணும். உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் சொல்லி வைக்கலாம், இல்லை ஏஜென்ட்கிட்ட சொல்லி வைக்கலாம். இந்த மாதிரி ஏஜென்ட்டுகள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா கண்ணை முடிவிட்டு பெரிய அமௌண்ட்டெலாம் அட்வான்ஸாக கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்காக நீங்கள் ஒரு பணம் கட்டியிருப்பீங்க. 1 lakh, 1,30,000, இல்லை 2 lakh அந்த மாதிரி கட்டியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை எடுக்கிற வரைக்குமே நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நிறையா பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ அப்படி அட்டன் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில், அதாவது நீங்க இப்ப ஒர்க் பர்மிட் மெரின் பர்மிட் இதுல எந்த பர்மிட்ல இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்கள் கம்பெனி ஹெச்ஆருக்கு டேரெக்டாக ஒரு இமெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி நீங்கள் டேரெக்டாக கம்பெனி ஹெச்ஆருக்கு நீங்கள் இமெயில் பண்ணிடலாம். இமெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆகிடும். அது வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு கம்பெனியை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது மாறும். ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரூல்ஸ் வந்து நோட்டீஸ் பீரியட் 7 days வச்சுருப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் 15 days வச்சுருப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் 1 month வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்ரூவல் வர்றதுக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிடாதீங்க, அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் அனுப்புங்க. இல்லை அப்ளை பண்ணிட்டாங்க நான் இப்போயே அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பி, சப்போஸ் அங்கேருந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் வராமல் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாலும் நீங்கள் அங்கே போக முடியல அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களை அனுப்பிடுவாங்க, நீங்கள் இந்தியா தான் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எஸ்பாஸ் அப்ரூவல்னு வருது இல்லை இபாஸ் அப்ரூவல்னு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த முதலாளிகிட்ட சொல்லிடணும், அந்த கம்பெனியிலேருந்து லீவாகி வரணும், எனக்கு வந்து மேக்ஸிமம் 1 month டைம் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லணும். ஸோ வந்து உங்களுக்கு சப்போஸ் அவங்க வந்துருச்சு, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க, ஐபி வந்துருச்சு அப்படின்னா ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புங்க. அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பாரு. அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நோட்டீஸ் பீரியட் இந்த நாள் ஒர்க் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் வேறு கம்பெனி மாறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட சேலரி எல்லாத்தையும் அவங்க செட்டில் பண்ணி உங்களை வந்து நல்லபடியாக அனுப்பி வைக்கணும். ஓகேங்களா, இதை தான் வந்து பண்ணணும். ஆனால் ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சரியாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு சரியாக வந்துட்டு இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது இந்த மாதிரி வந்து ட்ரபுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக எம்ஓஎம் போகலாம். ஓகேங்களா, எம்ஓஎம் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன தேதியில் அனுப்பியிருக்கீங்களோ அதை காமிங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வேறு கம்பெனியில் ஐபி வந்துருச்சு, ஸோ வந்து எனக்கு அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து நான் ஆச்சாருக்கு இந்த தேதியில் அனுப்பிட்டேன், என்னை வந்து ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தலையிட்டு கொஞ்சம் அதை ரிலீவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எம்ஓஎம் வந்து இதில் தலையிடுவாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரூல்ஸ் என்ன, அதாவது அவங்க நோட்டீஸ் பீரியட் என்னவோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் போகலான்ற மாதிரி எம்ஓஎம் சொல்லிடுவாங்க. எம்ஓஎம் சொன்னால் கம்பெனியும் சொல்லிடும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து நீங்கள் வெளியாயிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக மாறிடலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இல்லை நான் எங்கே மாறுறது, எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே வேலையே என்ன கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம
வந்து அதை பற்றி டீட்டெயிலாக கூகுள் மீட்டில் வந்து பர்சனலாக என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். அதுக்காக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்னோடய கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.